ஜூன் 1947 இரண்டாம் உலக போர் முடிஞ்ச நேரத்துல எல்லா நாட்டு சோல்ஜரும் அவங்க நாட்டுக்கு போகலாம் டிசைட் பண்றாங்க. அப்போ ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஷிப்ல அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மலேசியாவை கிராஸ் பண்ணும்போது அவங்க ஷிப்புக்கு ஒரு அனானுமஸான மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என் கேப்டனும் என் கூட இருந்த எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் இறந்துட்டேன் யாரும் வர வேணான்னு வந்த மெசேஜை பார்த்தோன்னே இந்த குரூப் என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாரும் இறந்துட்டா நம்மளுக்கு எப்படி மெசேஜ் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க. சரி இந்த ஷிப்புக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி போகும்போது உள்ள போய் பார்த்தா இந்த ஷிப்ல இருக்க எல்லாருமே எதையோ பார்த்து பயந்து கண்ணு மூடிலாம் வெளில வந்து என்ன விட்டுருங்க அப்படின்ற ஒரு போஸ்டர்லயே உறைஞ்சி போய் இறந்து போயிருக்காங்க. இந்த கப்பலோட பேர் எஸ்எஸ் வரமுடன் அப்படின்னும் இந்த கப்பல் எங்க வந்துச்சு எந்த இடத்துல போச்சுன்னு எந்த ஒரு ரெக்கார்டும் இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு தெரிய வருது. அப்போது இந்த ஷிப் எப்படி நடுக்கறல வந்துச்சு, இது உள்ள எப்படி இத்தனை பேர் வந்தாங்க, இவங்க எப்படி செத்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியணும்னா இந்த வீடியோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.